கொரோனா வைரஸ் தொற்றால் தற்போது வரை சுமார் 34,000 பேர் இறந்துள்ளனர். 7,22,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளாக இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகியவை இருந்து வந்தாலும், கடந்த சில நாட்களாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்சில் அதிகரித்து வரும் பாதிப்புகள் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இந்நிலையில் சுமார் 1,800 மேற்பட்ட பயணிகளை கொண்ட ஜாண்டாம் என்ற கப்பல் கொரோனா வைரஸ் அச்சத்தின் காரணமாக பனாமா கால்வாயில் தத்தளித்து வருகிறது. அந்த கப்பலில் உள்ள சிலருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில், இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த கப்பலில் உள்ள பயணிகள் தெரிவிக்கின்றனர். அர்ஜென்டினாவிலிருந்து சிலி நாட்டுக்கு பயணத்தை தொடங்கிய ஒரு வாரத்தில், அதாவது கடந்த மார்ச் 14 இந்த கப்பலில் உள்ள பயணிகள் சிலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு துறைமுகங்களும் இந்த கப்பலை உள்ளே அனுமதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தன. இருப்பினும் அந்த கப்பலில் இருந்த நோய் தாக்கம் ஏற்படாத பயணிகள் மற்றொரு கப்பலுக்கு அனுப்பப்பட்டனர். இதற்கிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக லாகோஸ் மற்றும் அபுஜா உள்ளிட்ட நகரங்களை முழுமையாக முடக்கியதாக நைஜீரிய நாட்டு அதிபர் முகமது புகாரி அறிவித்துள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்ட தடைக்காலம் 14 மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த நகரங்களில் வர்த்தக இடங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கும். மருத்துவமனைகள் மற்றும் உணவு கடைகள் மட்டுமே இயங்கும். கொரோனா வைரஸால் கடும் சிரமங்களை சந்தித்த சீனா தற்போது அந்த வைரஸை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்து வருகிறது. கடந்த 4 சீனாவில் கொரோனா வைரஸால் புதிதாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. சீனாவில் இதுவரை மொத்தம் 3,304 பேர் கோவிட் 19 தாக்கத்தால் இறந்துள்ளனர். ஜப்பானை பொறுத்தவரை கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதிலிருந்து அதிகபட்ச ஒரு நாள் நோய் தொற்று பாதிப்பை அதன் தலைநகர் டோக்கியோ பதிவு செய்துள்ளதாக அந்நாட்டின் அரசு ஊடகமான NHK செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டோக்கியோவில் 68 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போதைக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை காட்டிலும் குறைந்த அளவே கொரோனா பரவல் காணப்படுகிறது. இருப்பினும் கொரோனா பரவல் எப்போது வேண்டுமானாலும் தீவிரமடையலாம் என ஜப்பானிய அதிகாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஜப்பானில் இதுவரை மொத்தம் 1,800 மேற்பட்டோருக்கு கோவிட் 19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 55 பேர்